என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவிட்-19 ஊரடங்கு காரணமாக இல்லத்திலிருந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக இணையவழி கல்வி பெறுகிற மாணவ செல்வங்களே, அத்தகைய மாணவ செல்வங்களின் பெற்றோர்களே, ஆசிரிய பெருமக்களே, கல்லூரி நிர்வாகத்தினரே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற அன்பு சகோதரர் கிறிஸ்டோ அவர்களே, ஏனைய அனைவருக்கும் என்னுடைய பணிவந்தான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கை என்பது போராட்டம் மிக்கது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார், வாழ்க்கையில் சில தென்றல்களையும் பல புயல்களையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தென்றலின் தழுவலை பெற வேண்டும் என்றால் நாம் பல புயல்களை கடந்தாக வேண்டும் என்று கலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கோவிட்-19 இந்த தொற்று யாரும் எதிர்பார்த்து வந்ததல்ல. எதிர்பாராமல் வந்த ஒரு சுனாமியைப் போல இது எத்தனையோ தொற்றுக்களை உருவாக்கி உயிர் சேதத்தையும் மக்களையும் முடக்கி போட்டிருக்கிறது. இப்படி உலகமே முடங்கியிருக்கிற காலத்தில் இதை வெளிக்கொண்டு வருவதற்காக மருத்துவ விஞ்ஞானிகள் இரவு பகல் பாராது உழைத்து தடுப்பூசிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவ ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஆகவே அரசாங்கத்திற்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நாம் ஒட்டுமொத்தமாக நம் குடும்பத்தோடு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் குடும்பத்தையும் சுயங்களையும் துறந்து இரவு வகை பார்க்காது உழைத்து வருகிற அவர்களுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். ஒருபுறம் இவ்வாறு இருக்க கல்வி நிலையங்கள் எல்லாம் கடந்த 1.5 வருடங்களாக இல்லத்திலே இருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. சிறார்கள் எல்லாம் சிறகு விரித்து பள்ளிக்கு செல்லாமலும் ஆசிரிய பெருமக்களை கண்டு கற்றுக்கொள்ளாமலும் நண்பர்களை நேரடியாக பார்த்து ஆறு தழுவி விளையாட்டிலும் ஓவியத்திலும் இசையிலும் கலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் இல்லத்திலேயே முடங்கி கிடக்கிற நிலை ஒருபுறம். அதற்காக தீரன் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொண்டதற்கிறங்க இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். இதுவும் கடந்து போகும் என்ற சொல் இதுதான் நம்முடைய ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்த உலகம் பல பேரழிவுகளை சந்தித்திருக்கிறது. இயற்கை சீற்றங்களை சந்தித்திருக்கிறது. எரிமலைகள், சுனாமி, புயல், சூறாவளி என்று பல விதமான இயற்கை சீரழிவுகள் மனிதர்களை மனித சமுதாயத்தை முடக்கி போட்டிருக்கிறது. 2 உலக போர்கள் உலகத்தை ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது. 2 உலக போரில் அமெரிக்க ஜப்பான் நாட்டில் ஹீரோஷிமா நாகசாமியில் வெடிகுண்டுகள் வீசப்பட்ட பிறகு அந்த ஜப்பானே முடிந்து விட்டது என்று நினைக்கிற காலத்தில் அவர்கள் பீனிக்ஸ் பறவையைப் போல விழித்தெழுந்து இன்று உலகத்தில் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் ஆட்டோமொபைலிலும் எந்த உற்பத்தி முறையிலும் உயர்ந்து நிற்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய தன்னம்பிக்கையும் தளராத உழைப்பும் என்று நாம் சொல்லலாம். ஆக இந்த நேரத்தில் எப்படி நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும்? நம்பிக்கையை தளரவிடாமல் நாம் இன்னும் கொஞ்சம் தாக்குப்பிடித்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது. உயிர் எல்லாவற்றையும் மேலானது. ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்வார்கள், ஆனால் வெல்த் இஸ் நாட் ஹெல்த் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் நலம் மனநலம் இரண்டையும் பேணிக்காக்க வேண்டிய சூழல் இது. உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் மனம் நலமாக இருக்க வேண்டும், மனம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் உடலும் நலமாக இருக்க வேண்டும் என்ற உள்கருத்தை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த நேரத்தில் ஒருபோதும் நாம் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். தொழில் செய்வர்களுக்கெல்லாம் தொழில் முடங்கி கிடக்கிறது. நான் ரூட்ஸ் நிறுவனத்திலே பணியாற்றுகிறேன். ஒரு பாதி தொழிலாளர்களுடன் தான் பணியாற்றுகிறது. பள்ளியில் செக்ரட்டரியாக இருக்கிறேன். அங்கும் பல சிரமங்களை சந்தித்திருக்கிறோம். அதுவும் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு அளவிற்கு அவர்கள் சமாளித்துக் கொள்ள முடியும். ஆனால் சிறு தொழில் குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய வருமானம் குறைந்திருக்கிறது, அவருடைய தொழில் நலிந்திருக்கிறது. இதையெல்லாம் கொஞ்சம் தாக்குப்பிடித்துத்தான் நாம் வெளியே வர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கை இழக்காமல் இருப்பதுதான் முக்கியம். நம்பிக்கை நார் மட்டும் நம்பிக்கையில் இருந்து விட்டால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும், வெற்றி மாலையாகவும் தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும் என்று கவிஞர் மேத்தா அவர்கள் குறிப்பிடுவார். ஆக இந்த நம்பிக்கை தான் இப்பொழுது நாம் வைக்க வேண்டும். நாம் எப்பொழுதும்
நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் என்று சொல்வார்கள். உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வாழ்க்கையாக பரிணமிக்கிறது. ஆக சிந்தனை செயலாகி, செயல் பழக்கமாகி, பழக்கம் வழக்கமாகி, வழக்கம் வாழ்க்கையாகி விடுகிறது. அப்போ வாழ்க்கையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் தினசரி நல்ல சிந்தனைகளை நாம் மனதிலே உருவாக்க வேண்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது எல்லா தொலைக்காட்சிகளும் ஒரே செய்தி திரும்ப திரும்ப வருகிற பொழுது அங்கே இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அவலமான நிலையெல்லாம் பார்க்கிற பொழுது சிலருக்கு நமக்கும் நோய் வந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்படும். அந்த அச்சத்தை தவிர்த்து நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், இன்பமாக இருக்கிறேன், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று மரபுத்து அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். காலையில் எழுந்ததும் இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். கொரோனா பீரியடில் ஒன்றரை வருடங்களாக உங்களுடைய வைச்சார்மன் அவர்கள் சொன்னதை போல நானும் எங்கும் சென்று யாரையும் நேரடியாக சந்திக்க முடியாது என்றாலும் என்னுடைய தன்னம்பிக்கை பயணம் தடைபடாமல் இருப்பதற்காக ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி கவிதாசன் தன்னம்பிக்கை என்னுடைய பெயர் இட்டு வருவது பாருங்க, அந்த டாக்டர் இருக்காது. கவிதாசன் தன்னம்பிக்கை என்ற யூடியூப் சேனலில் தினசரி 2 நிமிடங்கள் இந்த நாள் இனிய நாள் என்று நம்பிக்கை விதைகளை தூவி வருகிறேன். இது மேத்தா அவர்கள் சொன்னதை போல கருத்து விதைகள் இதயங்களிலே தூவப்படுகிற பொழுது செழித்து வளர்வது தனி மனிதன் மட்டுமல்ல இந்த சமுதாயம் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இரவு நீண்டு கொண்டிருந்தாலும் விடியலை நாம் நிச்சயம் நாம் சந்தித்து விட முடியும், அதற்கு நாம் தயாராக வேண்டும். இந்த கோவிட் பீரியடில் பெற்றோர்களும் மாணவ செல்வர்களாகிய குழந்தைகளும் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார்கள், மன உளைச்சலில் இருக்கிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். நானும் தினசரி பெற்றோருடனும் மாணவர்களிடமும் பேசிக் கொண்டிருக்கிறேன், இணைய வழியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே பெற்றோர்கள் இன்று மாணவர்களோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே பெற்றோர்கள் இந்த ஆன்லைன் கிளாஸை எப்படி அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையையும் நாம் இங்கே முன்வைக்க வேண்டும். பெற்றோருடைய ஒத்துழைப்பு ஒரு பள்ளிக்கு மிகவும் அவசியம் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் மனதில் வைக்க வேண்டும். நேரடியாக வகுப்புகள் நடக்கிற பொழுது ஆசிரியர்கள் மாணவர்களை கவனிக்கவும், அவருடைய வீட்டு பாடம் சரியாக செய்திருக்கிறார்களா, சொன்னதை அவர்கள் புரிந்திருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கான வசதியும் வாய்ப்பும் இருக்கும். ஆனால் இணையவழியாக பாடம் நடத்துகிற பொழுது மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அட்டென்டிவாக இருக்கிறார்களா, இல்ல கம்ப்யூட்டரையும் அந்த இணையத்தையும் ஆன் செய்து விட்டு அவர்கள் சொந்த வேலைகளை செஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக முடியாது என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். ஆகவே இது போன்ற நேரத்தில் தான் நாம் நம்பிக்கை இழக்காமல் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் எல்லாம் குருகுல பள்ளியாகட்டும் கூட்டு குடும்பமாகட்டும் அந்த குழந்தைகள் வளர்வதற்கு பெற்றோர்களும் அவருடைய தாத்தா பாட்டிமார்களும் நிறைய கதைகளை சொல்லி மாணவர்களை ஆளாக்கினார்கள். மாவீரன் சிவாஜியை கூட அவருடைய தாய் சொன்ன கதைதான் உயரத்திற்கு கொண்டு போனது. ஆக இந்த காலத்தில் கூட்டு குடும்ப முறை மாறிவிட்டது. நேற்று கூட தொலைக்காட்சியில் ஒருவர் பேசுகிற போது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னார், இந்த காலத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாவே அது கூட்டு குடும்பமா. அவருடைய டெபினிஷனை பாருங்க, இந்த காலத்துல கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாவே அது கூட்டு குடும்பமா. அப்படி போய்கொண்டிருக்கிறது, குடும்பங்கள் எல்லாம் சிதறி தனி நபரோடு போய்விட்டது. அந்த கூட்டு குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது. அந்த கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள். பெரியப்பா ஒரு லைனில் இருப்பார், சித்தப்பா ஒரு பக்கம் ஒரு கருத்தை சொல்வார், அத்தை ஒன்று சொல்லும், பாட்டி ஒன்று சொல்லும், தாத்தா ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தரை ஒருத்தர் அடித்தால் கூட, அப்பா வந்து தன்னுடைய குழந்தையை அடித்தால் கூட பெரியப்பா வந்து என்னுடைய பையனை கை வைக்கிறது நீ யாருதான் தம்பியை கேட்பார். அப்படிதான் அந்த குடும்பம் இருந்த பொழுது அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்தது. அந்த சூழலில் தான் நான் எல்லாம் வளர்ந்தேன். ஆக குழந்தைகள் எந்த மாதிரியான பெற்றோர்களை எதிர்பார்க்கிறார்கள் என்று கேட்டால், வெல்லுகிற போது தட்டுகிற கைகளை விட வீழுகிற போது தாங்குகிற கைகளை கொண்ட பெற்றோர்களைத்தான் எந்த குழந்தையும் எதிர்பார்க்கிறது. ஆகவே அந்த குழந்தைகளுக்கு நாம் நல்ல கல்வியை குடும்பத்திலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டும். கதைகளை, நல்ல அருமை கதைகளை சொல்லித்தர வேண்டும். கதை சொல்வதற்கும் ஆசிரியர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை காட்டுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கதை சொல்வது என்பது அவருடைய படைப்பாற்றலை வளர்க்கும் என்று நான் பேசி வருகிறேன்.
எப்படி என்று கேட்டால், ஒரு ஆசிரியர் ஒரு படத்தை போடுகிறார், ஒரு ராஜாவுடைய படத்தை போட்டு அவர் ஒரு குதிரையில் மீது போவதாக போட்டால் உடனே எல்லா குழந்தையும் அந்த ராஜாவையும் அந்த குதிரையும் தான் பார்க்கும். அதற்கு மாறாக அந்த கதை சொல்கிற பொழுது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் என்று சொன்னால் அந்த குழந்தை அதனுடைய கற்பனையில் ஒரு ராஜாவை மனத்தின் கொண்டு வரும். அவர் ஒரு குதிரை வைத்திருந்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையை ஒவ்வொரு குதிரையை கற்பனை செய்வார். ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் ஒரு குதிரை என்று சொன்னதும் ஒவ்வொரு குதிரையும் ஒரு வெள்ளை குதிரையாக இருப்பார், ஒருவர் சாம்பல் குதிரையை நினைப்பார், உயரமாக வலுவாக நோஞ்சாராக ஒவ்வொருவருடைய கற்பனை சக்தி தான் வேண்டும். ஆக இந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் 5C சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஏன்னா 5C இருந்தா 7C கிடைக்கலாம். 1C வந்து கேரக்டர். இந்த கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து வேல்யூ எஜுகேஷன் என்றெல்லாம் சொன்னாங்க. குடும்பத்தில் இருக்கிற பொழுது பெற்றோர்கள் தாய்மார்களும் தந்தைமார்களும் அந்த குழந்தைக்கான குழந்தை பருவத்திலேயே சொல்லித்தர வேண்டும். அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், பசுமரத்தாணி போல அது பதிய வேண்டும். ஆங்கிலத்தில் சொன்னால் கேரக்டர் என்று சொன்னால் ஒழுக்கம் சொல்றோம். ஏன்னா அறிவை விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் ஒழுக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. எப்படி சார் அறிவை விலை கொடுத்து வாங்கலாம் என்று நீங்கள் கேட்டால், எனக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு சிவில் என்ஜினியர் கிட்ட போய் நான் கன்சல்ட் பண்ணா அவர் வந்து எனக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டணும், இதுதான் பட்ஜெட்னா அவர் ஐடியா கொடுத்துருவார். அவர் சொல்வது சரியா இல்லையா என்று இன்னொரு என்ஜினியர் கிட்ட போனால் அவர் சொல்லிடுவார். இவங்க ரெண்டு பேரும் சொல்றது சரியான மூணாவது கிட்ட போனா எனக்கு முழுமையாக அந்த கட்டிடக்கலையினுடைய நுணுக்கங்களை என்னால் ஓரளவுக்கு கற்றுக்கொள்ள முடியும். இதுபோல் தான் ஒரு அட்வொகேட் கிட்ட போய் ஒரு கேஸ் அவனமா பேசினா கற்றுக்கொள்ள முடியும். இப்படியே நம்முடைய ஸ்கில் அக்வைர் பண்ணலாம், நாட் த கேரக்டர். ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. நம்முடைய குழந்தைகளுக்கு நேர்மையாக நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா நேர்மையாக நெஞ்சல் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துடங்கலாம், மனங்களை வாசிக்கும் திறன் இருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் கொடிபிடிக்கலாம் என்று புத்தகத்தில் குறிப்பிட்டேன். 2-3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளி மாணவி எழுதிய ஒரு கவிதையை நான் செய்தித்தாளில் படித்து பல கூட்டங்களில் சொல்லி வருகிறேன். என்ன என்று கேட்டால், அப்பா சொன்னார் என்ஜினியர் ஆக சொல்லி, அம்மா சொன்னால் டாக்டர் ஆக சொல்லி, அண்ணன் சொன்னான் அட்வொகேட் ஆக சொல்லி, அக்கா சொன்னால் ஆடிட்டர் ஆக சொல்லி, ஆனால் இதுவரையில் யாருமே சொல்லவில்லை ஒரு நல்ல மனிதராக வேண்டும் என்று அந்த மாணவி எழுதுகிறாள். இது நல்ல மனிதராக்குவது தான் நம்முடைய முயற்சி. கல்விச்சாலையாகட்டும் பெற்றோர்களாகவும் நாம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளில் நாம் சொல்வதை அவர்கள் கேட்பதில்லை, நாம் செய்வதைத்தான் கேட்கிறார்கள். என்னுடைய சில பெற்றோர்கள் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என் குழந்தை வந்து 2வது படிக்கிறான், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நிறைய பேர் எங்கிட்ட அழைச்சிட்டு வருவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட. நான் என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த வார்த்தைகளை குழந்தைகள் நம்மிடமிருந்து தான் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நாம் யாரோ ஒரு சனியிலே என்று திட்டியிருப்போம், அந்த குழந்தைகளை கேட்டுக்கொண்டு இவர்களை இப்படித்தான் திட்ட வேண்டும் என்று சனியிலே என்று திட்டி பழகிவிடும். இதெல்லாம் நாம் சொல்லுகிற வார்த்தைகள். பெற்றோர்கள் தாய்மார்கள் நிறைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராகவும் தீயவராகவும் ஆயா வளர்ப்பதில்லை என்று எழுதினார்கள். ஏன்னா குழந்தையை கொண்டு போய் ஆயா கட்ட விட்டுட்டு வேலைக்கு போற சமுதாயத்துல இன்று அண்ணனுடைய மொழியில் அந்த குழந்தை இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு இதை சொல்லித்தர வேண்டும். நாம் என்னென்ன வார்த்தைகளை குழந்தைகளுக்கு பழகக்கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த வார்த்தைகளையும் நாம் நிச்சயமாக உச்சரிக்கவே கூடாது. நீங்கள் எடுத்துக்க வேண்டும் ஒரு லிஸ்ட போட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதியாக எடுத்துக்கொண்டாலும் கான்சியஸாக அதை அவாய்ட் பண்ண வேண்டும். நமக்கு தெரியாமலே அது நடக்கும். சில பேருக்கு முன்கோபம் வரும், எதற்கெடுத்ததாலும் கோபப்படுவோம், அதையும் நாம் குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். ஆக இந்த கேரக்டர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் சொன்னால் இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். சொத்து போனா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், நம்பிக்கை மட்டும் விடாதீங்க. உலகமே நம்மளை கைவிட்டாலும் நம்ம கைவிட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கு எந்த விதமான தொற்றும் இல்லாமல் அந்த தொல்லை இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா, அதுதான் பெரிய சொத்து, வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய எழுத்தை பார்க்கணும். அதற்கு தான் 3 விதையும் நம்ம சொல்றாங்க, அது நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு வந்து இந்த மாதிரி கைகளுக்கு சுத்தமாக கழுவுறது, சானிடைசர் போடுறது ரொம்ப ரொம்ப இதெல்லாம் புதுசு கிடையாது. நான் நினைச்சு பார்த்தேன், 2014-15 எல்லாம் இந்த மாதிரி தொற்று வந்தது பழைய படங்கள் எல்லாம் அனுப்புறாங்க. எனக்கு தெரியாது, நான் கிராமத்திலிருந்து வந்தவன். அப்பொழுதெல்லாம் கிராமத்துக்கு ஒரு சந்தைக்கு போயிட்டு வந்தாலும் கூட சந்தைக்கு நல்ல துணியெல்லாம் போட்டு போக மாட்டாங்க, கொஞ்சம் மோசமான துணி எல்லாம் போட்டு போவாங்க. வந்து குளிக்காம வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க, முடிவெட்டுக்கு போனாலும் கூட குளிக்காம வீட்டுக்குள்ளே அவங்களெல்லாம் விட்டதே கிடையாது.
ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா கைகால் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணாம வீட்டுக்குள்ள விட்டதே கிடையாது. இதுவாலதான் நமக்கு தெரிஞ்சது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஊரடங்கு மாதிரி, அப்பெல்லாம் ஊரடங்கு இருந்ததுதான். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரியும். திருவிழாக்கள் மாரியம்மன் நோம்பு, திருவிழாக்கள் சாட்டுகிற பொழுது அந்த ஊரினுடைய எல்லையில ஒரு தோரணம் கட்டிடுவாங்க. வெளியூர் வெளியால் யாரும் உள்ள வரக்கூடாது, அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் வெளியில போகக்கூடாது. முக்கியமான எங்கேயாவது போகலாம் கையில கங்கணத்தை கட்டி விட்டுருவாங்க. 7 நாள் 17 நாள் அந்த திருவிழா நடக்கும். நடந்து முடிஞ்ச வரவே நிறைய சந்தேகம் இருந்தது. இந்த முளப்பாரி கொண்டாந்து வைக்கிறாங்களே, எதுக்காக திருவிழாவில் முளப்பாரி வைக்கிறாங்க? நிறைய பேர் கேட்ட யாருமே சொல்லல எனக்கு சரியா. நான் அதை சிந்திச்சு பார்த்து ரெண்டு காரணங்களை நானே கண்டுபிடிச்சிருக்கிறேன். நீங்க அது சரியா இருந்தா ஏத்துக்கலாம், வேற ஏதாவது காரணம் இருந்தா நீங்க எனக்கு சொல்லலாம். முடிவு என்னுடைய அலைபேசி எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு காரணம் வந்து இந்த கூட்டமா செய்யும் பொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். அதனால அந்த பயிரை கொண்டாந்து வச்சாங்கன்னா அந்த இளைய பயிர்ல ஆக்சிஜன் நிறைய ஜென்ரேட் ஆகும். அந்த இருக்கக்கூடிய அந்த நீங்க ஓமம் போடுறதோ மண்டபத்திலேயோ கோயிலுடைய பிரகாரத்திலேயோ அதை வைப்பாங்க, அந்த கற்பத்திலேயே. அதன் மூலமா அது தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். ரெண்டாவது என்ன, விவசாயிகள் விதை நெல் வைத்திருப்பார்கள், விதை தானியங்கள் வைத்திருப்பார்கள். அது நிலத்துல போட்டு முளைக்காம போன என்ன பண்றதுக்காக அதை எடுத்து சாம்பிள் ஒரு வந்து இன்ஜினியரிங் இல்ல புரோட்டோடைப் என்று சொல்லுவோம். ஒரு பெரிய வரக்கூடாது, ஒரு சின்ன எந்திரத்தை செஞ்சு அது ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்க்கற மாதிரி இவங்க எடுத்து சாம்பிள் எடுத்து கூடையில போட்டு முளைக்கி வச்சு எள்ளு முளைச்சுதா கொள்ளு முளைச்சுதா நவதானியங்கள் எல்லாம் முளைச்சுதான்னு பாக்குற மாதிரி அவங்க செஞ்சதுதான் அவனுடைய முறை. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, அவர்கள் சில பழக்கத்தையும் நாம் கடைபிடிக்க வேணும். அதான் நம்ம நம்ம எல்லாத்துக்கும் பணிதான் செய்ய சொன்னாங்க. பெற்றோர்களை மதிக்க சொன்னாங்க, ஆசிரியர்கள் மதிக்க சொன்னாங்க, வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்களுக்கு எல்லாம் போய் இந்த குழந்தைகளை தான் செய்ய சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்னா அந்த குழந்தைகளுக்கான பழக்கத்தை கொடுக்கணும். அந்த இதுல என்னாச்சுன்னா இதுல வந்து ரொம்ப முக்கியமா கேரக்டர்னு சொன்ன பாருங்க, இப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். உலகமே இடிஞ்சு போனாலும் தன்னம்பிக்கை போல தலைஞ்சு வந்தவங்க எத்தனை பேர் வேணாலும் இருக்கிறாங்க, அது தவிர்க்க முடியாது. ரெண்டாவது, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், ஓரளவுக்கு நம்ம வந்துடலாம். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். ஏன்னா அதுதான் நம்முடைய முன்மாதிரியா வைக்கணும். அதனால நம்முடைய குழந்தைக பொய் சொல்லாம, குழந்தைகள் கேட்டு இருக்கிறாங்க இருந்தால் சொல்ற, பொய் சொல்லாம ஏமாத்தாம நேர்மை இருக்கிறத நம்ம கட்டாயம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல பழக்கத்துக்கு இந்த இடத்துக்கு சொல்றேன், நான் நேற்று ஒரு புத்தகத்துல படிச்சேன், அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க எப்பவுமே கொஞ்சம் மதர்ஸ் எங்க வீட்லயும் சொல்றாங்க, குழந்தைகிட்ட நல்ல ஒழுக்கமா இருக்கும்னு ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் அப்பா அம்மா கொஞ்சம் அப்படியே கண்டுக்காம போவாங்க, அது தப்பு. என்னாச்சு அந்த கதையில படிச்சது, அம்மா என்ன செய்யறாங்க, ஒரு குழந்தைய போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அப்பா ஆபீஸ்ல இருந்து வர்றாரு, வந்து கேட்கிறாரு, எதுக்குற உங்க அம்மா அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இங்க பாருங்கப்பா ஸ்கூல்ல இருந்து ஒரு சின்ன பென்சிலை தூக்கிட்டு வந்தேன், அதுக்காக போட்டு அடிக்கிறாங்க அம்மா அப்படிங்கிற. அப்பா என்ன சொல்லிருக்கணும், அவர் என்ன சொல்லக்கூடாது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஏண்டா இதுக்கெல்லாம் வந்து உங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட சொன்ன ஆபீஸ்ல இருந்து ஒரு டப்பாவே தூக்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற. பாத்துக்கீங்களா, இப்படி இருந்து அந்த குழந்தை எப்படி வளரும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எதிர்காலம் இன்னும் சவால்கள் நிறைந்த காலமா இருக்கும். சில பேர் பார்த்தா ஏமாத்தணும் எல்லாம் பொழைக்கிற மாதிரி, ஏமாத்தணும் எல்லாம் முன்னுக்கு வர்ற மாதிரி சமுதாயத்துல சில பக்கம் இருக்கு, அதை நம்பாதீங்க. அவர்கள் அப்படியே இருப்பாங்க. ஆனா நேர்மையா இருந்தா எங்க வேணாலும் யாருகிட்ட வேணாலும் போய் நிக்கலாம், தலைவனிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது வந்து ஒருத்தனுக்கு ஒரு 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 ஒன்னு ஒரு செருக்கு கொடுக்கு, ஞான செருக்கு என்று பாரதி சொல்வது போல நான் நேர்மை செருக்கு என்று சொல்றேன். நேர்மையா இருக்கிறவனுக்கு ஒரு இது இருக்கு. அதனால இந்த குழந்தைகளை நேர்மையா நடக்கிறாங்களான்னு நம்ம கொஞ்சம் கண்காணிக்கணும். கண்காணிப்பு தப்பு இல்லை, அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று நமக்கு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் வந்து ஆன்லைன்ல ஆன் பண்ணி விட்டு போட்டு அவங்க வாக்கு எங்கேயோ போய் விளையாண்டு இருக்கிறது. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வேணுமோ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எல்லாரும் வந்து அவன் ஒரு குரூப் சேர்த்திக்குவான், அவனை ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் சேர்த்திட்டு அதுக்குள்ள தேவையில்லாதெல்லாம் ஷேர் பண்ணி அதனால பிரச்சனை வர்றதெல்லாம் எங்கிட்ட உண்டு, எனக்கு தெரியும். அதனால இவன் அவனுக்கு அனுப்புவான், அவன் வந்து இது பண்ணுவான், இதெல்லாம் பண்ணாம நம்ம கவனிக்கணும். ஏன்னா பாராத பயிர் கெடுவோம் கெட்டும். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஒரு செடி வளருது, அது நேரா வளருதுங்கிறதுக்காக நம்ம உடனே ஒரு குச்சி குச்சி கட்டி வைக்கிறோம், பிறகு நம்ம எடுத்துறோம். அந்த செடி தன்னை போல வளர்ந்து இருக்க கூடாது. செடி சிறுசா இருக்கும்போது நேரா வளரும், சில பிரான்ச் வரும். அப்ப வந்து பிரான்ச் வரும்போது நல்லா ஒரு கட்டி நேரா வளர்த்துற மாதிரி நம்முடைய குழந்தை கூட கொஞ்ச நேரம் அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கணும், பேசணும். அப்படி இருந்தா என்ன செய்யலாம்னா, அவங்க வந்து ஆன்லைன்ல கிளாஸ் வரும்போது நோட்ஸ் எடுக்க சொல்லலாம், பேச பேச நோட்ஸ் எடுக்க சொல்லிட்டு அதை வந்து பார்க்கலாம். என்ன அவருடைய பையன் வந்து, ரெண்டு பையன் வந்து என்னுடைய சொன்னாங்க, ஒருத்தர் வந்து என்ஜினியரை வந்து சொந்தமா கம்பெனி வச்சிருக்கிறான்,
சின்ன பையன் வந்து தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் நீட்டை நேர்மையாக பாஸ் பண்ணி அதில் வந்து அவன் படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ வந்து அவன் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் அவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்தாங்க, இப்போ அக்ரிகல்ச்சரிஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுருவாங்க பையனுக்கு. நேரத்துக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சான், 5 மணிக்கு எந்திரிச்சா 10 மார்க்கு, 6 மணிக்கு எந்திரிச்சா 5 மார்க்கு, எதுக்கெல்லாம் ஒரு 10-15 எல்லாம் லிஸ்ட் போட்டுருவாங்க. பிளேட்டை வந்து அவனே கழுவி வைக்கிறது, பெட் அவனே எடுத்து வைக்கிறது, அப்பா அம்மாவுக்கு எடுத்து சர்வ் பண்றது, இதெல்லாம் சாண செய்யற மாதிரி பழக்கணும். ஏன்னா 5 விளையாதது 50 விளையுமா அப்புறம் முக்கியம். நான் வந்து ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலய பெருநாயக்கம்பாளையத்துல படிச்சேன். ஸ்கூலிங் எல்லாம் நம்ம படிச்ச பிறகு நீ நினைச்சு பாத்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு பஜனை படிச்சுட்டு போகணும். அதெல்லாம் இப்ப எப்ப அதனால எனக்கு எப்பவுமே 4:30 இப்ப எந்திரிக்க முடியுது. நேரம் எனக்கு எச்சா இருக்கு, நேரம் பத்திலிங்கிறது எனக்கு இல்லை. நான் வந்து நிறைய பொறுப்புல இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு நேரம் வந்து இருக்குது. ஏன்னா அந்தந்த வேலை உடனுக்குடன் செய்யற குணத்தை உண்டாக்கணும். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை, இதை உணர்ந்து கொண்டால் தொட்டிடலாம் வானை என்று புரியும். இது லீவு நாள் தான், லீவு நாள் தான். குழந்தைகளை வந்து 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டோம்னா அதே பழக்கமாயிடும், பழக்கமாயிடும். அவங்க வந்து உடனே நான் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லல, அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்கு. ஒரு கூட்டத்தில் அப்துல் கலாம் நானும் கலந்துட்டோம். எங்க வந்து அவர் இருக்கும் பொழுது சேலத்துல 2013-12 அது வந்து விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 கலந்துட்டோம். அப்போ அப்துல் கலாம் வரக்கு நேரமாச்சு, அதனால நாங்கள் 2 பேர் தான் பேச்சாளர், ஏறக்குறைய 90,000 பேர் இருந்தாங்க. அப்போ அப்துல் கலாம் வந்து உட்காந்து கேட்டேன், அப்துல் கலாம் கனவு வாங்க சொல்லியிருக்காரு, கனவு நனவாகிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எல்லாரும் ஒன்னொன்று சொல்லிட்டு இருந்தா படிக்கணும், முயற்சி பண்ணணும் எடுக்கணும்னா சொன்னேன். கனவு நனவாகணும்னா முதல் படுக்கையிலிருந்து நேரத்தில் எந்திரிச்சு பழகணும். படுக்கையிலிருந்து எந்திரிக்கலே ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா, போர்வைக்குள் ஒரு போராட்டமா என்று பேசிவிட்டு, 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் அறிஞன், 6 மணிக்காவது எழுந்திருப்பவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்திருப்பவன் எருமை அப்படின்னு. உடனே ஒரு தெரிஞ்சு கேட்டா, சார் 8 மணிக்கு எந்திரிச்சா யாருன்னா அது காட்டு எருமை அப்படின்னு. இன்னொருத்தன் கேட்டா 9 மணி அது காட்டு பண்ணினேன். அதுக்காக விலங்குகளை கேவலப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. இப்படி வந்து 7 மணிக்கு எந்திரிக்கும் எருமைன்னு சொல்லி அங்கெல்லாம் கைதட்டினாங்க. ஒரு முறை காரமடை பக்கம், மேட்டுப்பாளைய பக்கம், காரமடை பக்கம், வெள்ளிங்காடு அப்படிங்கிற ஸ்கூல்ல போய் இதையவே சொன்னேன். சொன்னதும் ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிச்சான், அவன் பேர் யுவராஜ். 7 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு எருமின்னு சொன்னதையும் அவன் கையை தூக்குனான். தம்பி என்ன சொல்றீங்க அப்படின்னா, சார் என் பேர் யுவராஜ், 7ஆம் வகுப்பு படிக்கிற சார், நீங்க 7 மணிக்கு எந்திரிக்கிறோம்னு எருமின்னு சொல்லி எருமை கேவலப்படுத்தாதீங்க சார், எருமை எங்க ஊர்ல 4 மணிக்கு எந்திரிச்சு பால் கறக்குது சார்ன்ட்டான். பாத்துட்டீங்களா, குழந்தைகளுக்கு எதுக்கு சொல்றேன்னா, குழந்தைகளுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். நீங்க விட்டுருங்க, இந்த வகுப்பு நடக்கிற பார்ட்டியெல்லாம் விட்டுருங்க. அந்த குழந்தைக்கு ஓவியம் வருதுன்னா ஓவியத்தை போட சொல்லுங்க, கதை வந்தா கதை எழுத சொல்லுங்க, கவிதை வந்தா கவிதை எழுத சொல்லுங்க, அந்த குழந்தை ஏதாவது ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதுக்கு சொல்லுங்க, நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரீயாவே இருக்கிறது. ஓவியம் வரைவது ரொம்ப ரொம்ப நல்லது, கான்சென்ட்ரேஷன். அதுபோல கவிதை எழுதலாம், கதை எழுதலாம், அதுபோல செஸ் விளையாடலாம். இது மாதிரி எல்லாம் கூட விளையாடுனீங்கன்னா அந்த குழந்தைக்கான பிளானிங் வரும். மைண்ட் தான், வேற ஒண்ணுமே இல்லை, மைண்டை ப்ரோக்ராம் பண்றது கொடுங்க. அப்ப வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து கரேஜ். குழந்தைகளை துணிச்சு உள்ளவர்கள் வளர்த்தணும், அரகன்ஸ் உள்ளவங்களை வளர்த்தக்கூடாது. கரேஜ் வேற, அரகன்ஸ் வேற. அதாவது வந்து கரேஜ்னா துணிச்சல், அரகன்ஸ்னா வந்து அது ஆணவம், அது வரக்கூடாது. கரேஜ்னா ஒரு துணிச்சலா தைரியமா சொல்ல சொல்லணும். ஏன்னா குழந்தைகளை வந்து நம்ம பேசணும். நிறைய பக்கம் பெற்றோர்கள் குழந்தை கூட பேசுறது குறைஞ்சிருச்சு. குழந்தைகிட்ட நம்ம நிறைய கேட்கலாம், அவன் கதை சொல்லுவான். சாயந்தரம் வந்து இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னா அதை கதையா சொல்லுவான், அதுக்குள்ள கதையும் சேர்த்து சொல்லுவான். இது ரெண்டையும் கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பேரண்ட்ஸ் நிறைய பேர், பெரிய வயசுல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட வருவாங்க, என் பையன் கூட பேச மாட்டேங்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கிறேன். என்ன அப்படின்னா, சின்ன வயசுல குழந்தை, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம தான் உலகம், நம்ம கிட்ட பேசலாம் பேசலாம்னு வந்துட்டே இருக்கும். நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை, குழந்தைய அவாய்ட் பண்ணிடுவோம். அவன் பெருசான பிறகு அவன் பேச மாட்டானான்னு நம்ம காத்துட்டு இருப்போம். அவனுக்கு 1008 வேலை ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த போயிடுவான். நம்ம வந்து அந்த குழந்தை கூட லிங்க் வச்சுக்கொண்டு வேற ஒண்ணுமே இல்லை. எதை பத்தி பேசலாம், இதை பத்தி பேசலாமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. கேட்டா அந்த குழந்தை கிட்ட கேளுங்க, இன்னைக்கு படிச்சியாடா, சயின்ஸ் படிச்சியாடா, என்னடா இருக்குது, விஞ்ஞானி யாராருடா, விஞ்ஞானம்னா என்னடான்னு கேளுங்க. நம்ம நாட்டுல யாராவது விஞ்ஞானி இருக்கிறாங்கன்னா எடுத்து விடுவோம். அப்துல் கலாம் இருக்கிறாரு, போஸ் இருக்கிறாரு, அவன் சில விஷயங்களை சொல்லிட்டுங்க. எப்பவுமே அவனை லீட் பண்ண சொல்லி பாருங்க. ஏன்னா நம்மளே சைக்கிள் ஓட்டுனா அவன் எப்படி ஓட்டுவான். சில குழந்தைகளை சைக்கிள் பழகிறது எப்படி, இப்பெல்லாம் வந்து சப்போர்ட் வீலோட பழகிடுறான். குழந்தைகளை மேலே இறக்க சொல்லி அவன் ஓட்ட சொல்லிட்டு நம்ம பின்னாலே போனோம்னா கையை எடுத்துட்டு அவனுக்கு தெரியாது, அவனே லீட் பண்ணுவான். அந்த குழந்தைகளுக்கு கரேஜ் நம்பிக்கை கொடுக்கணும். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், வெற்றி வந்தால் தான் பணிவு வேணும். தோல்வி வந்தால் பொறுமை அவசியம்.
சில பேர் தோத்துக்கான வேண்டாத செஞ்சிருவாங்க, செய்யக்கூடாது. தோல்வி இருந்தா பொறுமையா இருக்கு. நானும் லட்சக்கணக்கான தோல்விகளை சந்திச்சிருக்கிறேன். தோல்வியை சந்திக்காதவன் ஜெயிச்சு தான் வரலாறே கிடையாது. அந்த குழந்தைய தோல்வி இருந்தா என்ன தட்டி கொடுக்கணும், அடுத்த டைம் நீ நல்லா பண்ணலாம் அப்படின்னு. வெற்றி அடைவன் என்ன அப்படின்னா அடுத்தவங்களை தோக்கடிக்கிறதுல நம்மளை நம்மளே தோக்கடிக்கிறோம். எப்படி சார் நம்மள நம்மளே தோக்கடிக்கிறோம்னா, மாணவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்த பரீட்சையில் நீ 60 மார்க் வாங்கியிருக்கிற, இந்த பரீட்சையில 65 வாங்கினா நீ வெற்றியாளன் ஐயா. ஏன்னா 8 மேல 8 வச்சா எவரெஸ்ட்டை தொட்டலாம். ஒவ்வொரு பரீட்சையிலும் 5 மார்க் எச்சா வாங்குற மாதிரி தான் பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பேசணும். அப்போ அந்த குழந்தை கூட இருக்கும் பொழுது நம்ம இந்த கரேஜ், வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம், நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நம்ம சொல்லித்தரோம். யாருக்குமே அந்த கிண்டல் அடிக்கிறது விமர்சனம் பண்ண அந்த குழந்தையுடைய மனசு கீழே போயிடும். அந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு அந்த கரேஜ். அப்புறம் கிரியேட்டிவிட்டி அந்த குழந்தைகளுக்கு இருக்கும், அதை உழைத்தோம். அந்த குழந்தைகளா சொந்தமா செய்து வச்சுங்களேன் விட்டுரும். நானும் வந்து ரெசிடென்சியல் ஸ்கூல்ல இருக்கும் பொழுது, சச்சிதானந்தர் ஸ்கூல்ல இருக்கிற பொழுது குழந்தைகள்லாம் சேருவான். அந்த சில பெற்றோர்கள் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் அந்த படித்த ஸ்கூல்ல, அது தாய்மார்கள் தான் போதும் வந்து சொல்லுவாங்க, சார் ஏற்கனவே படித்த ஸ்கூல்ல 90 வாங்கினா சார், இங்க வந்து 40 தான் சார் வாங்கியிருக்கா சார் அப்படின்னு வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் அப்ப சொல்லுவேன், அந்த ஸ்கூல்ல 90 வாங்கினது உங்க பையன் வாங்கினது கிடையாது, நீங்க வாங்கினது. வெடி வெடி உங்க பையன் கூட உட்காந்து நீங்க படிச்சு உங்க பையன் படிச்சு எழுதிட்டு வந்துருக்கு வாங்கிது, கரெக்டா கரெக்ட்னு. இந்த 40 மார்க் வாங்கினது அவன் சொந்தமா படிச்சு வாங்கினது, அடுத்து 50 வாங்கு 60 வாங்கும், அந்த வருஷம் முடி இருக்கும் அவன் 90 ரேஞ்ச் வந்துருவான், அவன் சொந்தமா வந்துருவான். அதுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், அவன் நம்பணும். அவங்க கிரியேட்டிவிட்டி இருக்குன்னா அந்த கிரியேட்டிவிட்டியை ஆசிரியர்களும் பெற்றோர்கள் அதை கொண்டாடணும். நம்ம அந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம கொண்டாடுறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க வந்து அவங்க மிஸ் வந்து வீடு வரைஞ்சி கலர் அடின்னு கொடுத்துருக்காங்க, டிராயிங் ஒரு ஹவுஸ் அண்ட் கலர் இதுதான். அந்த பையன் என்னன்னா வீடு வரைஞ்சி கலர் அடிச்சிட்டாங்க. உடனே அவங்க மிஸ் வந்து 10க்கு 3 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. உடனே வந்து அந்த பையன் வந்தவன், அம்மா 10க்கு எதுக்கு 3 மார்க் போட்டுருக்காங்கன்னு மிஸ் கிட்ட கேட்டு சொல்லுமா, நீயே போய் கேள்றா, எனக்கு பயமா இருக்குமா, சின்ன பையனுமா, நீ வந்து கேட்டு சொல்லுங்க. உடனே அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க, நம்ம வீட்டுல வேலை வெட்டி இல்லாத ஒரு ஆள் இருக்காரு, உங்க அப்பா அவர் கூட்டிட்டு போட்டிருக்காங்க, அவரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. உடனே போய் சொன்னதையுமே அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்க, அப்பா அம்மா வர மாட்டேன்ட்டாங்க, நீ வந்து கேட்டு சொல்லுப்பா. அப்பா சொன்னாரு, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குதுன்ற, உனக்கு பையன் பெருசா வேலை பெருசா நீங்க முதல் முடிவு பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டேன் அவன். உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எங்க அப்பா 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டு ஆபீஸுக்கு ஸ்கூலுக்கு போய் மிஸ் பார்க்க போயிருக்காங்க. மிஸ் பார்க்க போக மிஸ் அன்னைக்கு 4 மணி நேரம் பர்மிஷன், உடனே 2 மணி நேரம் எச்சா இருந்து அவங்க மிஸ் பார்த்து போய் பேசுறாங்க, என்ன வந்திருக்கிறீங்க கேட்டங்காடி இந்த நோட்டை கொண்டு போய் இப்படி கொண்டு போயிட்டு காட்டுறாங்க, வேற வீடு வரைஞ்சி கலர் அடிக்க சொல்லியிருக்கிறீங்க, உங்க பையன் வந்து வீடு வரைஞ்சி கலர் அடிச்சிருக்கிறாங்க மிஸ், எதுக்காக 3 மார்க் சொன்னீங்க அப்படின்னு கேட்டு சொல்றதுக்காக வந்திருக்கிறேன், நான் ஆபீஸ் வேற பர்மிஷன் போட்டு வந்திருக்கிறேன். மிஸ் உடனே அதை புடுங்கி பார்த்துட்டு சொன்னாங்க, உங்க பையன் வீடு வரைஞ்செல்லாம் கரெக்டு, கலர் அடிச்சது மட்டும் தப்புன்னு. என்னங்க அப்படின்னா, ஓட்டுக்கு வந்து சிகப்பு கலரோ அதனால பிரவுன் அடிக்கணும், உங்க பையன் வந்து ப்ளூ கலர் அடிச்சங்காட்டி மார்க்கை குறைச்சேன்னு மிஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பையன் பக்கத்தால் இருந்து சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் மை ஹவுஸ், ஐ கேன் ஹாவ் எனி கலர், இது என்னோட வீடு, நான் என்ன கலர் வேணாலும் அடிப்புன்னு சொல்றேன். உடனே மிஸ் வாங்கி 10க்கு 10 போட்டு விட்டாங்க. அவன் வேற யாரு, அந்த அப்பா யாரும் இல்லை, நான் தான், அது என்னோட சின்ன பையன், வேலை பெட்டி இல்லாத ஒரு சொல்லாகுவாரு, நான் தான். அது போல போய் அவங்க வந்து மெடிசன் படிச்சுட்டு இருக்கிறான். அது போல எதுக்கு சொல்ல வரனா, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டிய நீங்க கேட்கணும். கதை சொல்றது மூலமா கிரியேட்டிவிட்டி வளர்த்த முடியும். ஆன்மீக கதைகளை, அறநெறி கதைகளை இப்ப நமக்கு டைம் கிடைச்சது சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கே இல்லைனாலும் கூட நிறைய வந்து புத்தகத்துல இருக்கிறது, நிறைய அறிஞர்கள் சொன்னது இருக்குது, அதெல்லாம் போட்டு காட்டலாம். இப்ப வந்து இறையன் பையஸ் நான் அவரு ஒரே சமயத்துல கோயம்புத்தூர்ல படிச்சு அவர் சீஃப் செக்ரட்டரி 75 எழுதியிருக்கிறார், அவர் 100 பக்கம் இருக்கிறார், எங்களுடைய நட்பு தொடர்ந்து இருக்கிறது. அவர் எழுதின சில நல்ல நூல்களை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யலாம். அதே போல வந்து சுகிசிவன் அவர்கள் பேசிக்கிற பேச்சை வந்து நீங்கள் ஆன்மீக பருத்துக்களை சொல்லலாம். ஆன்மீகம் வேற அறம் வேற, அறத்தை சொல்லித்தரும். எப்பவும் நேர்மையா இருக்கிறத கிரியேட்டிவிட்டி சொல்ல தரணும். அப்புறம் அதுக்கடுத்து காம்பிடென்சி, அந்த சி என்ன காம்பிடென்சினா திறனை வளர்த்த சொல்லணும். எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். You can learn English, you can learn French, Sanskrit, Hindi, எல்லா மொழிகளையும் நம்ம வாசிக்கலாம். ஆனா தமிழ் மொழியை சுவாசிக்க வேணும். பாரதியாருக்கு வந்து நிறைய மொழிகள் தெரியும். அவர் வந்து ஆங்கிலத்திலே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அக்னி அண்ட் அதர் அசோசியேஷன். அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருந்தாரு, அவருக்கு பிரெஞ்சு நல்லா தெரியும். கல்கத்தாவில் இருந்தாரு, பெங்காலி தெரியும். அப்புறம் வந்து அவருக்கு சான்ஸ்கிரிட் தெரியும்.
தெலுங்கு தெரியும், அதனாலதான் சுந்தர தெலுங்கு அப்படின்னு சொல்றாரு. மலையாளம் இதெல்லாமே தெரிஞ்ச பாரதியார் தான் சொன்னாரு. அதுபோல நீங்க நிறைய மொழிகளை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு குழந்தை 18 வயசு வரைக்கும் புளைய மொழிகளை கற்றுக்கொள்ளாது, சின்ன வயசுல எந்த மொழி கொடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு பிக்கப் ஆயிடும். அதனால நிறைய இருக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது பண்ணலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிராக்டிஸ் மேக் யூ பர்ஃபெக்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து நம்ம தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவில் இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா, த லாங்குவேஜ் THE, அதான் த லாங்குவேஜ். டீன தமிழ், எச்சனா ஹிந்தி, ஈன இங்கிலீஷ், இந்த மூணு மொழியும் தெரிஞ்சுக்கிறது எல்லாம் ஒண்ணுமே தப்பில்லை. அரசியல் ரீதியா வேறு விஷயங்களை சொல்லுவாங்க, ஆனா எல்லா மொழிகளையும் நம்ம கத்துக்கிறதுல தவறே கிடையாது. ஏன்னா எல்லா மொழியையும் வாசியுங்கள், தாய்மொழியை சுவாசியுங்கள். இந்த குழந்தைய காலையில் எந்திரிச்சுன்னு என்ன சார் செய்யறது, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். காலையில் எந்திரிச்சு யோகாசனம் செஞ்சு தரலாம், அதுக்கெல்லாம் எளிய முறை யோகாசனம் இப்ப யூடியூப்லயும் உங்களுக்கு வருது. இந்த யோகாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லாம் காலையில பிளாட்டினம் 19 வச்சிருக்கிறேன். அப்படின்னா 19 90 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் வந்து வாக்கிங்காக, 30 மினிட்ஸ் வந்து யோகாசனம் பண்றதுக்காக, 30 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்றதுக்காக வச்சிருக்கோம். அந்த குழந்தைகளுக்கு வந்து எளிய முறை யோகாசனத்தை நீங்க கட்டாயம் கற்றுக் கொடுக்கலாம். யோகா வந்து பாடியும் மைண்டையும் இணைக்குது, ஒரு நாள் முழுக்க நம்மளால சுறுசுறுப்பா இயங்க முடியும். ஆக இந்த பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைகளை காட்டணும். ஏதோ வந்து ஆன்லைன்ல நம்ம பணம் கட்டுறோம், அது ஃபீஸ் கட்டுறோம், ஸ்கூல் எல்லாம் இப்ப நடத்துறதுல ரொம்ப சிரமம், பெற்றோர்கள் சிரமம் இருக்குது. ஏன்னா எந்த ஸ்கூல் எடுத்துட்டாலும் சரி, அந்த ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய சம்பளம் கொடுக்கறது, அவங்களை ரீடைன் பண்ணி வைக்கிறது, இதுலாம் நம்ம கட்டுற பணத்துல 65% அதுக்கு போயிருக்கு. நம்ம போனாலும் போகாட்டி, எங்க ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல், அதெல்லாம் அவ்வளவுதான் ஆகுறது. அது அவங்களை அனுப்ப முடியாது. ஒரு குவாலிஃபைடு டீச்சர்ஸா நம்ம அனுப்ப முடியாது, குவாலிஃபைடு உள்ள ஆளுகளை அனுப்ப முடியாது. நாளைக்கு வந்து எப்ப ஸ்கூல் திறந்தாங்கன்னு ஆளுகளை போய் தொழாகவே முடியாது. அதெல்லாம் நிறைய சிரமங்கள் இருக்கிறது. நம்ம அந்த சிரமத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். ஆக இந்த 5 C சொன்ன பாருங்க, கேரக்டர், கரேஜ், கிரியேட்டிவிட்டி, காம்பிடென்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா என்ன சார்னா, சொன்ன சொன்னதை முடிக்கிற மாதிரி இருக்கணும், தள்ளி போடக்கூடாது. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. ஆக இந்த கொரோனா பீரியட்ல நம்முடைய குழந்தைய நம்ம வீட்டிலேயே இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம வந்து அதை ஒரு சிரமமா நினைக்காம நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம வேணுங்கிறத சொல்லித்தரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவர்களுக்கு உடனே இந்த ஆன்லைன்ல பண்ணி கொடுத்துட்டோம் அல்லது வந்து ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்துட்டோம் இல்லாம, அவர்கள் செய்வதை நாம் கண்காணிக்க வேண்டும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்று கவனிக்கவில்லை என்றால் நாளைக்கு கண்டிக்க வேண்டிய நிலைமைக்கு அந்த குழந்தையை கொண்டு போய் விட்டுருவாங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாராட்டி அப்பப்ப ஊக்கப்பரிசும் கொடுக்க வேண்டும். அவர்களே உட்கார்ந்து பெற்றோர்களும் ஒரு 1/2 மணி நேரம் படிச்சா நல்லதுன்னு சொல்றேன். ஏன்னா கல்விக்கு கரையில்லை, வந்து வந்து ஒவ்வொருவரும் படிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்படி படிக்கிற போது புது விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே வாழ்க்கை என்பது தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டே இருப்பது யோகாசனம் செய்வது. சில குழந்தைகள் எழுந்திரிச்சு யோகாசனம் எல்லாம் செஞ்சு ப்ரேயர் எல்லாம் பண்ணி ஆன்லைன் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தா இப்படி இருக்குன்னு பாருங்களேன். தூங்கி எழுந்திரிச்சு கண்ணை தொடச்சிட்டு தூக்கத்தோட வந்து உட்கார்ந்தா இப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மள நம்ம இருக்க மாதிரி செல்ஃபா அவங்க இருக்கிற மாதிரி அவங்களை நம்ம உருவாக்கி விட்டோம்னா ரொம்ப ரொம்ப வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க முடியும். பணங்காசு இருந்தா செலவாகி போயிடும், ஆனா ஒழுக்கத்தையும் நேர்மையும் திறமையும் வளர்த்து கொடுத்தோம்னா அவங்க எப்பவுமே நல்லபடியா இருப்பாங்க. எல்லாரையும் குறை சொல்ற பழக்கத்தை குழந்தைகிட்ட உருவாக்கவே கூடாது. ஏன்னா குறையே இல்லாத மனிதன் இல்லை, குறையை மட்டுமே பார்ப்பவன் மனிதனே இல்லை. நெல்லினா உமி இருக்கிறது, நெல்லினா விதை இருக்கிறது, கரும்புனா சக்கை இருக்கிறது, பழம்னா தோல் இருக்குது, பலானா முள் இருக்குது. ஆக இந்த குறைகளை நாம் குறைக்கிறதுக்காகத்தான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கான தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை உள்ளவர்களாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு சின்ன சின்ன பொறுப்பை எல்லாம் கொடுத்து நாம் செய்ய சொல்ல வேண்டும். அவர்கள் செய்தால் தவறாகிவிடும் தவறாகிவிடும் என்று நாம் செய்து கொள்ளக்கூடாது. தவறு செய்வது கூட அதை நம்ம பார்ப்போம். பெரிய குழந்தைகளுக்கு பொறுப்பே கொடுக்காம விட்டுருவோம். அது வந்து நிறைய வரைக்கும் கடைசி வரைக்கும் பொறுப்பே கொடுக்க மாட்டோம். திடீர்னு கல்யாணமானவர் எல்லா பொறுப்பையும் அந்த குழந்தை கட்டு வந்து எதிர்பார்ப்போம், எப்படி வருங்க. சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வது முக்கியம். ஆக இந்த கதை நீங்க அவங்க சொல்லித்தரலாம், யோகாசனம் சொல்லித்தரலாம், பாட்டு சொல்லித்தரலாம், எல்லாமே உங்ககிட்ட இருந்த பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சொல்லித்தரலாம். இப்ப வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் பத்தி சொல்லலாம். நான் வந்து என்னுடைய பையன் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது நான் காலையில கூப்பிட்டு விடுவேன். ஒரு நாள் வந்து காவல்துறை பத்தி சொல்லுவேன், ஹெட் கான்ஸ்டபிள் இருந்து டிஜிபி வரைக்கும் என்னென்ன மாதிரியான ரேங்க் இருக்குது, என்ன வேலை செய்வாங்க. இன்னொரு வந்து வில்லேஜ் ஆபீசராரு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டராரு, தாசில்தாரு, அந்த ரேங்க் என்ன, ரயில்வே என்னென்ன மாதிரியான செயல்படுது, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை அல்லது நீங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இப்ப டெக்ஸ்டைல் வச்சிருக்கீங்க, அதை மாதிரி விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஞான கதைகளை, அறநிலை கதைகளை அவர்களுக்கு போதிக்கலாம். இந்த நிலைமை இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயமா மாறியும்.
இப்ப எல்லாருமே ஸ்கூல் எப்ப திறப்பாங்க, நேத்து கூட வந்து முதலமைச்சர் கிட்ட கேட்கறாங்க 12வது வகுப்புக்கு எக்ஸாமினேஷன் எப்ப நடக்கும்னு கேள்வி கேட்டாங்க. மதுரையிலேயே திருச்சியிலேயே நடக்கும்போது முதலமைச்சர் அப்ப என்ன சொல்றாரு, இப்ப எல்லாருமே கொரோனாவில கான்சன்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இது உயிர் வார ஆபத்துல இருக்குதா, இது வந்து வெளியே வந்த பிறகு நம்ம அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பாக்குற பொழுது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் 2-3 மாசம் ஒரு அக்டோபர் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் பள்ளிகள் தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆனா இந்த ஊரடங்கை எல்லாரும் கேட்டு மக்கள் கூடுற இடத்த இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஒரு இருந்தோம்னா இன்னும் ஒரு விரைவில் இந்த கொரோனாவில் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். 3வது தொற்று வரும் என்று அது ஒரு பக்கம் அச்சுறுத்தல் இருக்கிறது. கால காலத்திற்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம வந்து உலகத்துல முள் இல்லாம கல் இல்லாம பண்ண முடியாது. நம்ம காலுக்கு செருப்பு போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரியான நோய் தொற்று அச்சுறுத்தல்களுக்கு நாம் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, மாஸ்கை போட்டுக்கிறது, அப்புறம் சமூக இடைவெளி விடுறது, இதெல்லாம் இருக்கிறது. இப்ப வந்து எங்க ரூட்ஸ்ல வந்து ஏறக்குறைய 6000 பேர் வேலை செய்யறாங்க. இந்த 6000 பேருக்கு ஜலநிதி என்ற ஒன்று கற்றுக் கொடுக்கும். நீங்க அந்த விளம்பரத்துல பார்க்கலாம், கைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், முகக்கவசம் போட்டுக் கொள்ளுங்கள், சுவாச பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. மூக்க சுவாச பாதை எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு, அது பேரு ஜலநிதி அப்படின்னு பேரு. அது நீ யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும். அதனால மூக்குல ஒரு வழியா தண்ணி விட்டு இன்னொரு வழியை எடுக்கிறத பெரிய பயந்துக்க வேண்டியது கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு நுணுக்கத்தான் செஞ்சா அது சரியா போயிடும். நான் எல்லாம் டெய்லி அது செய்யறோம். அப்புறம் வந்து ஸ்டீம் பிடிக்கிறோம், இதனால வந்து கொரோனா செத்து போயிடும். இந்த ஜலநிதி எப்படி பண்றதுன்னு கேட்டா என்னோட வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்களுக்கு வந்து அதை நீங்க செஞ்சு பழகலாம். செஞ்சு பழகணும், ஒண்ணு பயந்துக்க வேண்டியது இல்லை. அப்படி பண்ண மூக்குல வந்து வேடிக்கை சொன்னா அன்னை கூட வந்து மருத்துவ நம்முடைய அமைச்சர் வந்திருக்கிற பொழுது நான் போய் மேடையில பேசும்போது சொல்லி இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, வேடிக்கையா சொன்னா கொரோனா வைரஸ் மூக்குல 3 நாள் தங்கு, நாக்கில் நாள் தங்கு, 4வது நாளுக்கு பிறகு அது தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சு 7வது நாளுக்கு பிறகுனால மூக்கிலி நாக்கிலி தங்காம இருக்கிறதுக்கு, நாக்கில் தங்காம இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னா மஞ்சத்தூளையும் உப்புக்கல், சாதாரண உப்பு கல்லை போட்டு, டேபிள் சாட் கிடையாது, அதை சூடு தண்ணியில போட்டு நல்லா காகுல் பண்ணீங்கன்னா உள்நாட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் எல்லாம் செத்துடும். இதெல்லாம் முன்னாடி இருந்த விஷயம் தான். அதுபோல ஆவி பிடிக்கிறது இதெல்லாம் நீங்க செஞ்சு கைகளை சுத்தமா வச்சுட்டீங்கன்னா கொரோனா தொற்றுல இருந்து நம்மள நிச்சயமா பாதுகாச்சுக்கலாம். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை குழந்தைகளை கட்டாயப்படுத்தி சாப்பிடணும். சில பேர் வெங்காயம் சாப்பிட மாட்டேமா, சில பேர் வெள்ளைப்பூண்டு சாப்பிட மாட்டேமா, சில பேர் குறுமுளகு சாப்பிட மாட்டேமா, மிளகு இருந்தா 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட சாப்பிடலாம்னு நம்ம பழமொழி இருக்கிறது. ஆக மஞ்சத்தூளோ குறுமுளகோ வெள்ளைப்பூண்டோ இதெல்லாம் நம்ம வந்து உணவு பழக்கல இந்த ரசத்தை குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். இப்ப காணும், இப்ப வந்து அரிசுவையோடு நம்ம சாப்பிட்டோம், 2 சுவை இப்ப சாப்பிடுறதே இல்லை, துவர்ப்ப சாப்பிடுறது இல்லை, கசப்ப சாப்பிடுறது இல்லை. அதனால 40 வயசு தாண்டினாவே சுகரற்ற வாழ்க்கை நிகரற்ற செல்வன் ஓடிட்டுக்கிறேன், சுகரற்ற வாழ்க்கை நிகரற்ற செல்வன் ஓடிட்டுக்கிறேன். ஆகவே உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, யோக பயிற்சி, தியான பயிற்சி இது எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்பதோட நம்மளும் கூட சேர்ந்து நம்பிக்கையோட இருந்தா இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து நிச்சயமா நம்ம வெளியே வந்து விடுவோம். இதை வர்றதுக்கு ஒரு பெருசு கிடையாது. அலை 1லிருந்து நம்ம வெளியே வந்தோம், ஒரு சில செய்த தவறுகள்னால மறுபடியும் 2வது அலையில போய் மாட்டிட்டோம். என்ன அப்படின்னா உடனே அந்த பயம் போயிடுச்சு, புரிஞ்சுதா? மாஸ்க் எப்படி போடுறது இப்ப முதலமைச்சர் டிவிய சொல்லி காட்டுறாரு. இதெல்லாம் நம்ம கரெக்டா செஞ்சோம்னா இருக்கலாம். ஆசிரியர்களோட நம்பிக்கை வச்சு, ஆசிரியர்களும் அவர்களும் தான் இருக்கிறாங்க. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்பிக்கையோடு மாணவர்கள் செய்கிற செயலை கண்காணித்து குறிப்பெடுத்து அதை அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் இன்னும் சிறப்பாக அமைய முடியும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். கவிதாசன் தன்னம்பிக்கை என்ற யூடியூப் சேனலில் பார்க்கலாம். என்னுடைய அலைபேசி எண் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். காலையில 7 முதல் 8 மணி அனைவருக்கும் பேசுவதற்காக அந்த நேரம் ஒதுக்கிக்கிறேன். இந்த ஜலநிதியை பற்றி சேனல் அனுப்புறேன். என்னுடைய மொபைல் நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கலாம், 9894683 ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க இப்ப பப்ளிக்ல கேட்கலாம். சில பேருக்கு சந்தேகம் தனிப்பட்ட முறையில கேட்கலாம்னா நாளை காலையில இதே டைம் கூப்பிடலாம். இது வந்து நான் இந்த சக்தி இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கிற ஒரு கெஸ்ட். நிறைய பேருக்கு நான் பேசும்போது ரெகுலரா காலேஜ் எல்லாம் நடக்கும்போது ஸ்கூல் நடக்கும்போது அங்க போய் பேசி நான் நம்பர் கொடுப்பேங்களா, இல்ல பேரண்ட்ஸ் வந்து நான் காலேஜுடைய நிர்வாகி நினைச்சிட்டு என்ன சார் பஸ் வரல சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு எனக்கு போன் பண்ணுவாங்க. அது நான் வந்து கெஸ்ட், அதனால நீங்க பாத்துக்கலாம். அண்ண சேர்மனுடைய தங்கவேல் அவர்களுக்கும், தீபன் அவர்களுக்கும், மற்ற வைஸ் சேர்மனுக்கும், ஏனைய பேராசிரியர் ஃபேக்கல்ட்டிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். Thank you, sir.